ஹாய் படிஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எஸ் கே தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் அண்ட் கெட் ச பெஸ்ட் பை யஸ் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி படிஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் கிராக்கர் வெடிக்கும்போது பார்த்து வெடிங்க இந்த வருஷம் டைமிங்லாம் வேலை போட்டுக்காங்க போல் அதெலாம் எப்படி நம்ம அனுக்க மாட்டோம் ஓகே உங்களோட ஃபேவரட் கேக்கர் எது அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் என்னோட ஃபேவரெட் ஒன்று எது அப்படின்னா பிஜிலி வெடி ஓகே ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று பார்த்த மாதிரி கிரிக்கெட்டிங் பேக்ஸ் தான் இன்றைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபேக்ட் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்டில் மொத்தம் பத்து பேட்டிங் பொஷிஷன்ஸ் இருக்குங்க அது நமக்கே தெரியும் ஒவ்வொரு பேட்டிங் பொஷிஷன்ஸ்லேயும் ஒவ்வொரு பேட்ஸ்மேன் விளாடுவாங்க அது அவங்களோட ஸ்பெசிஃபிக் மாதிரி ஒரு நாலு பேர் மட்டும் இது வரைக்கும் எல்லா பேட்டிங் பொஷன்ஸுமே ப்ளே பண்ணியிருக்காங்களாம் அந்த நாலு பேர் யார் யார் அப்படின்னா லேன்ஸ் க்ளூசனர் அப்துல் ரசாக் சோயப் மலிக் ஹசன் திலக்ரட்னி இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட்லேயே இந்த நாலு பேர் மட்டும் தான் அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் ஃபேக்ட் செகண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்ரிடி ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தேழு பால் அடிச்சிருப்பாரு அதில் பதினோரு சிக்ஸு ஆறு பவுண்ட்ரிஸ் அடிச்சிருப்பார் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா கூட ஆமாம் அடித்தார் செஞ்சுரி இல்லை என்னப்பா ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது இல்லை என்ன ஃபேக்ட் அப்படின்னா அந்த மேட்ச் அவர் யூஸ் பண்ண பேட் வந்து சச்சினோடதுங்க இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கல இது உண்மை அந்த மேட்ச் அவர் யூஸ் பண்ண பேட் வந்து சச்சினோட பேட் தான் அடுத்து தேர்ட் ஃபேக்ட் தேர்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சார்ட் ஸ்டோக்ஸுங்கிற ஒரு இங்கிலீஷ் கிரிக்கெட் ஃபேன் தன்னோட வாழ்க்கையிலே ரெண்டு டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு அவர் பார்த்த டெஸ்ட் கிரிக்கெட் என்ன அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி மேட்ச் அந்த மேட்சில் லேக்கர் பத்து விக்கெட் எடுப்பார் ஒரே மேட்ச்சில் அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு அவர் அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருக்காரு அங்கே அனில் கும்பலே பத்து விக்கெட் எடுத்துட்டாரு ஒரே மேட்ச்சில் செம மோமெண்ட்டில் அவர் தன்னோட லைஃப்பில் பார்த்ததே ரெண்டே மேட்ச் தான் அந்த ரெண்டு மேட்சுமே ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச் பா அடுத்த ஃபோர்த்து ஃபேக்ட் இது யாரை பற்றி அப்படின்னா யூனிவர்ஸ் பாஸை பார்த்தீங்க ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார் ஓகே மேஜர் மிஸ்ஸிங் மிஸிங் தான் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட் கிரிக்கெட் எல்லோரும் எப்படி விளாடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்லேயே தலைவர் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இதுவரையும் யாருமே அச்சிருக்காதான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடித்த ஒரே ஒரு பேட்ஸ்மேன் கிரிஸ் கெயில் மட்டும்தாங்க அடுத்து அடுத்த ஆறாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாபு நட்கர்னிங்கிற இந்தியன் பவுலர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இருபத்தி ஒரு கான்சிகூட்டிவ் மில்டன் ஓவர்ஸ் போட்டிருக்காரு டெஸ்ட் மேட்சில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இது நடந்தது சென்னையில்ங்க அந்த மேட்சில் அவரோட எக்கானமி ரேட் எவ்வளோ அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் தானாங்க சம பவுலிங்கில் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் நடந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் இங்கிலாந்து நமக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ரன் டார்கெட் வைப்பாங்க அந்த மேட்ச் சேசிங் பண்ண இந்தியா வெறும் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் அடிப்பாங்க இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மேட்சில் சுனில் கவாஸ்கர் நூற்றி எழுபத்தி நாலு பால் ஃபேஸ் பண்ணி முப்பத்தாறே ரன் மட்டும்னா அடிச்சிருப்பாருங்க அது ஒரு வேர்ல்டு கப்பில் ஒன்ரண்ட் செவன்ட்டி ஃபோர் பால்ஸ் வெறும் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மேட்ச் லெவலுக்கு தான் அந்த மேட்சில் அவர் பேட்டிங் பண்ணியிருப்பார் ஓகே படிஸ் இன்றைக்கான ஃபேக்ஸ் இவ்வளோ தான் எல்லோரும் எல்லா ஃபேக்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி தட்ஸ் ஆல் சாலி ஓரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லவ்வை லைக் ஆற்றாங்க கருத்தை கமெண்ட்டில் போடுங்கள் சப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் ஆற்றாங்க நன்றி